லூகாஸ் 4:18. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒவ்வொருவரின் மூலமும் ஏதோ ஒன்று நிறைவேற்றப்படுகிறது. யாரும் சும்மா வந்து உலகை பார்த்து விட்டு போவதில்லை. எல்லோரின் வாழ்வும் உலகுக்கு ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு போகிறது. ஒருவர் இருக்கும் பொழுது அவரது முக்கியத்துவத்தை உணருவதை விட அவரின் மறைவிற்கு பின்னரே அவரது இருப்பின் அவசியம் உணர முடிகிறது. ஒவ்வொருவரும் கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டு அவரின் ஆவியால் நிரப்பப்பட்டு உலகுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் கடவுளின் பணியை செய்து வருகின்றனர். நாம் எப்பணியை செய்தாலும் அது கடவுளுடையது. கடவுளின் அன்பை அவரை அறிவிக்கும் பணி. நமது பிரசன்னம், செயல் அனைத்தும் வாழ்விழந்தோருக்கு, தேவையில் இருப்போருக்கு ஆறுதலை, விடுதலையை தருவதாக அமைய வேண்டும். நாம் கடவுளுடையவர்கள், கடவுளின் அருளை பெற்றவர்கள். நாமஜெபம். இயேசுவே, உம் அருளில் நிலைத்து நிற்க அருள் தாரும். இயேசுவே, உம் அருளில் நிலைத்து நிற்க அருள் தாரும்.